நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் ஹெல்மெட் பற்றி ஒரு சில தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உட்காந்து வாகனம் ஓட்டுறவங்க மட்டும் இல்லாமல் டூ வீலரில் பின்னாடி உட்காந்து போகிறவங்களும் ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சட்டத்தை வந்து முறையாக வந்து நடைமுறைப்படுத்தலை அரசாங்கம் வந்து பெரிதாக கண்டுக்கலை டூ வீலரில் போகிறவங்களும் வந்து பெரிதாக எடுத்துக்கல அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடுத்திருக்காரு அதில் வந்து அவர் என்னென்ன மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா இந்த சட்டம் வந்துடுச்சு ஆனால் அரசாங்கம் முறையாக நடைமுறைப்படுத்தலை கண்டுக்கவே இல்லை டூ வீலரில் போகிறதுனால விபத்துகள் அதிகமாக நடக்குது அதில் ஹெல்மெட் போடாததுனால நிறைய பேர் வந்து உயிரிலேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதனை விசாரிச்சுட்டு உயர்நீதிமன்றம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் உத்தரவை எடுத்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவல்துறையினர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக வந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஃபைனும் வந்து போட்டுக்கிட்டு வராங்க சென்னை போன்ற நகரங்களில் வந்து பணம் இல்லாத பரிவர்த்தனை முறையில் வந்து ஃபைன் போடுறாங்க மற்ற பகுதிகளில் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு ஃபைன் கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து உங்களுக்கு ஃபைன் போடுறாங்க ஹெல்மெட் அணியாததுனால இதே மாதிரி வந்து தொடர்ந்து மூணு முறை வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டாங்க அப்படின்னா மூணாவது முறைக்கு பிறகு வந்து உங்களுடைய லைசன்ஸு மற்றும் ஆர்சி புக் இது ரெண்டையும் வந்து பறிமுதல் செஞ்சிருவோம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து காவலர்கள் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க பின்னாடி உட்காந்து போறவங்களும் வந்து ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இதுல வந்து நகர பகுதியில வாழ்ற மக்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளும் வந்து உருவாயிருக்கு பொதுவாக கிராம பகுதியில வாழ்றவங்க வந்து அந்த ஏரியால வந்து அதிகமா வந்து செக் பண்ண மாட்டாங்க ஸோ பக்கத்துல கடைக்கு போறாங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போனோம் போக மாட்டாங்க நார்மலா பைக்ல போயிட்டு வந்துருவாங்க நகர பகுதியில வசிக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு வந்து போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வராங்க ஜாமான் வாங்கிட்டு வரும்போது கூட ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் எப்படி வந்து அந்த சமயத்தில் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போக முடியும் நிறைய கடைகளுக்கு வந்து வந்து போவோம் ஒவ்வொரு கடையில் போகும்போது எப்படி ஹெல்மெட்டை வந்து கலர்ட்டி வச்சு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு இதுக்கு ஏதாச்சும் வழிமுறை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்து போறவங்களும் வந்து ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் நன்றி